ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேன் ஃப்ரெஷ்ஜாப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்திலிருந்து சூப்பரான வேலையை பார்த்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு சமையலர் சமையலர் உதவியாளர் எழுத்தர் அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி பயணத்துக்கு வந்து இப்போதிக்கு ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தவிர எலிஜிப்டான இதை பார்த்திங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவிலேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இருக்கும் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறது பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த நோட்டிபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் ஓகே தமிழக அரசு இந்த சமய அறநிலையத்துலேருந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இது எங்கேருந்து வந்திருக்குன்னா அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் இப்போதைக்கு இந்த வேலையை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது முழுக்க முழுக்க ஆஃப்லைனில் தான் ஆப்லாம் அப்ளை மாதிரி இருக்கும் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இவங்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வச்சிருங்க ஓகே கீழே அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொத்தம் அஞ்சு மணி பணி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஆகமாக ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு உங்களுக்கான சம்பளம் வந்து ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதேமாரி செகண்டாக சமையலருக்கான பயணம் கேட்டிருக்காங்க இதுக்கு பன்னெண்டாயிரூபா வந்து கொடுக்குறாங்க அதேமாரி சமையல் உதவியாளர் கேட்டிருக்காங்க இதுக்கு பத்தாயிரரூபா சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து எழுத்தருக்கு பத்தாயிரரூபா கொடுக்குறாங்க அலுவலக உதவியாளருக்கு ஏழாயிரத்து ஐநூறுவா உங்களுக்கு சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க எல்லா போஸ்ட்டுங்களுமே ஒரு ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இதுவரைக்கு பாருங்கள் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலூர் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வச்சானோ இப்போ நம்ம அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் முழுமையாக வந்து பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆகமா ஆசிரியர் பயணத்துக்கான தகுதி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏதேனும் வேத ஆகமா பாடசாலையில் ஐந்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதேமாரி வைணவ ஆகமத்தில் தற்போதுள்ள வேத ஆகமா பாடசாலையில் நான்கு ஆண்டு பாடப்படியில் சாந்திர படிப்பை முடித்திருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ முப்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்கும் ஸோ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கடுத்து சமையலர் பயணலுக்கான தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழில் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பேருக்கு நீங்கள் நல்லா சாப்பாடு செய்கிறதுக்கான அனுபவம் உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும்போது தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி சமையல் உதவியாளருக்கு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க இதுக்கு வந்து தமிழில் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சதாக போதுமானது ஸோ எந்த குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது அதேமாரி உணவு தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க இவனுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கடுத்து எழுத்தர் பயணத்துக்கான தகுதி கேட்டிருக்காங்க பாருங்க எழுத்தருக்கு வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணதே போதுமானது ஏன்னா அதற்கு இனியான தகுதி ஏதாச்சும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் இதுக்கான ஏஜ் மீண்டும் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க பாருங்கள் அலுவலக உதவியாளருக்கு எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணதே போதுமானது இவனுக்கான ஏஜ் லிமிட்டும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கடுத்து பொதுவான தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பத்தாரம் வந்து பார்த்தா இந்து சமயத்தை சேர்ந்தவராக இருக்க வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன இருக்கணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ண போறோன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும் இணைக்கப்படும் சான்றிதழில் கையொப்பும் அது அட்டஸ்டட் வாங்கணும் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு அட்டஸ்டட் வாங்க சொல்லியிருக்காங்க அதேமாரி விண்ணப்பத்தாளர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறையில் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்தோன்னா நேர்காது இன்டர்வியூக்கு வந்து அழைப்பாங்க ஸோ இன்டர்வியூ கழகத்தை வந்து பார்த்தா உங்களோட போஸ்ட் மூலமாக அதுக்கான லெட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகே பூர்சூர் செய்யப்பட்ட விண்ணப்பங்களே உரிய சான்றிதழ் அஞ்சல் உரையில் வரிசையின் மற்றும் எந்த பணியிடத்துக்கான விண்ணப்பம் என தெளிவாக வந்து குறிப்பிடணும்னு சொல்லியிருக்கங்க அதேமாரி அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இது கூடவே இருபத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள போஸ்ட்டை நீங்கள் வந்து ஒட்டையானுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட் ஸ்டாம்பு ஒட்டி அது கூட நீங்கள் அனுப்பணுமென்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் சோரில்மிகு அங்கநாத சுவாமி திருக்கோயில் சீரங்கம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் உங்களை ஃபோட்டோ ஓட்டினீங்க ஃபோட்டோ ஓட்டினதுக்கப்புறம் பதவியின் பெயர் என்ன மனுதாரர் பெயர் என்ன தந்தையின் பெயர் என்ன இதில் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதேமாரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்கான சர்வீட் வந்து அதுக்கு அடுத்து கல்வி தேதிக்கான சர்வெட் அதுக்கு அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீட் வந்து அதை நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து நன்னடத்தை சார்ந்ததை வந்து கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து வச்சாகணும் ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எதுவுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு குரியர் மூலமாக அனுப்பி வச்சுருங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே அவங்க சொல்லிக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க ஒழுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அப்புறம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்லவேள் சந்திப்போம் நன்றி வணக்கம்